Hi friends, welcome to Tamil Hacks. So, in the video, we will talk about bug bounty, cybersecurity related videos on our channel. That's why our subscribers have a doubt about coding. அதாவது எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவையா, எனக்கு கோடிங் தெரியணுமா, நான் வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் போகணும் இல்லாட்டி பக் பவுண்டி ஃபீல்டில் போகணும் அப்படின்னா அந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு கிளாரிட்டியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோஸே போடலை, கிட்டத்தட்ட 1 மந்த் ஆச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஓகே ரொம்ப போர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்குமே சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பைக் வாங்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ரைடாக போயிட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றி வீடியோ என்ன சொல்கிறேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நம்மளோட டாபிக் இப்போ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, எஸ்ஸும் சொல்லலாம் நோவும் சொல்லலாம். எதுக்காக எஸ் எதுக்காக நோ அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். எஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நீங்கள் டெவலப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பான கோடிங் ஸ்கில் தேவைப்படும். பட் நான் இப்போ வந்து ஒரு பிகினராக இருக்கேன், எனக்கு ரொம்ப நாலேஜ் இல்லை, பட் நானும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்களும் வரலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒர்க்கிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும், ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்க தேவையில்லை. ஸோ ஒரு சினாரியோ சொல்கிறேன், இப்போ வந்து உங்களுக்கு கோடிங் நாலேஜ் ரொம்ப இல்லை, ஸோ நீங்களும் பக் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஏதாச்சும் டூல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு டூல் இருக்கு, அந்த டூலை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இது ஒன் ஆஃப் த வேஸ், எனக்கு கோடிங் நாலேஜ் இல்லை, ஸ்டில் நான் வந்து பக்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த ஃபீல்டில் போகணும் அப்படின்னா. அண்ட் இந்த மாதிரி டூல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் உங்களை கூட்டிகிட்டு போகும். பட் ரொம்ப நீங்கள் டெவலப் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஃபோன் நாலேஜும் கொஞ்சம் இருக்கணும். ஸோ இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ உங்கள் வீட்டிலேருந்து அந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, ஓகேவா? அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா உங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சொந்தமாக நடந்து போகலாம், பட் என்ன ஆகும் அப்படின்னா டிலே ஆகும். இதே இது உங்ககிட்ட ஒரு கார் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காரில் ஏறி வேகமாக போயிடுவீங்க, பைக் இருந்தால் பைக்கில் ஏறி வேகமாக போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் வந்து நம்மளை என்ன சொல்லும் அப்படின்னா, நமக்கு ப்ராசஸை வேகமாக நடத்துறதுக்காக யூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டூல் தான் இது. ஸோ இந்த டூலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் ஸ்டூடியோ அனலைசர். இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரோக்ராமர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க கோடிங் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாமல் சம் மிஸ்டேக்ஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை தான் ஹேக்கர்ஸ் கண்டுபிடிச்சி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை மேனுவலாக நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் இந்த டூல் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இருக்க எக்ஸி ஃபைல், நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறனால அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அதோட ஃபைல் இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு கோடிங் நாலேஜ் இல்லை, பட் இப்போ நான் இந்த ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் கோடிங் நாலேஜ் இல்லாமையும் நீங்கள் பக் பவுண்டிஸ்லாம் பண்ணலாம். பக் பவுண்டிஸ்லேயும் நிறையா பேர் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட ரீச் தான் நீங்கள் போக முடியும், ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. பட் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா கோடிங் நாலேஜ் தேவை. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு. இப்போது நான்லாம் பார்த்தேன் அப்படின்னா என்னோட ஓன் ஸ்டோரியே எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் பண்ணும்போது, ஸ்டார்டிங் பக் பவுண்டிக்குள்ளே வரும்போது எனக்கு ரொம்பலாம் கோடிங் நாலேஜ் இல்லை, பட் நான் இந்த மாதிரி டூல்ஸு, மற்றவங்க சொன்ன டிப்ஸு, அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட நாலேஜ் வச்சு ட்ரை பண்ணேன். இப்போ கொஞ்சம் நல்ல லெவலுக்கு போகும்போது நான் கோடிங் நாலேஜ் தேவைப்படுது. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் கெப்பாசிட்டியை பொறுத்து. ஓகே, இப்போதைக்கு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிடுச்சு, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெய்டு சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஜென்ரலாக ஏதாச்சும் ஒரு, அதாவது ஒரு வெப்சைட்டோ ஆப்போ பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, டெவலப்பர்ஸ் அதாவது கோடிங்லாம் போட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோடிங்கில் உள்ள மிஸ்டேக்ஸ், டெவலப்பர் உள்ள மிஸ்டேக்ஸ் அதை கண்டுபிடிச்சி சொல்லும், அதை தான் பக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு இந்த டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். எஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இன்ஸ்டாலேஷன் செட்டப் வரும். நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட்லாம் அதாவது நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஐ அக்செப்ட். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எந்த டிரைவ் வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னால் சி டெவலப் பண்ணது, ஜாவா, இந்த மாதிரி அவங்க ஸ்பெசிஃபிக்காக சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி உங்ககிட்ட இன்டெலிஜி ஜாவா சாஃப்ட்வேர் இல்லை விஷுவல் ஸ்டுடியோ அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதோடையும் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ இதோட இன்ஸ்டாலேஷன் சிம்பிள் தான், இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். அண்ட் உங்கள் சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்த வேரி ஆகலாம். ஓகே ஃபினிஷ். ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 100 MB தான் சாஃப்ட்வேர், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பிவிஎஸ் ஸ்டூடியோ, கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் காட்டுது. ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பாருங்கள் நீங்கள் வந்து எந்த மாதிரி டூலோட இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. இது வந்து என்னென்னா ஒரு இந்த டூல் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி, நம்ம கோடிங் எழுதுறதுக்கு ஏதாச்சும் எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எடிட்டர்ஸோட இதை வந்து மேட்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாவாக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜாவா அதாவது ஜாவாவில் டெவலப் பண்ண ப்ரோக்ராம்ஸில் பக் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிவிஎஸ் ஸ்டுடியோ ஃபார் ஜாவா அது யூஸ் பண்ணலாம். இல்லை சிசி ப்ளஸ் ப்ளஸில் டெவலப் பண்ண அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸ், கேம்ஸ் அதில் பக் கண்டுபிடிக்கணும்னா பிபிஎஸ் ஸ்டுடியோ, சி மேக் மாடியூல், அதுக்கப்புறம் ஜஸ்ட் சிசி ப்ளஸ் ப்ளஸில் இருக்கிறதுக்கு வந்து மானிட்டர் பண்ணணும்னா அது, இல்லை நான் மேக் ஓஎஸ் லினக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா அது, இந்த மாதிரி நீங்கள் எந்த மாடியூல் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி தேடி அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சிசி ப்ளஸ் ப்ளஸ் குரிய கம்பைலர் மானிட்ரி யூஐ ஏறி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிசி ப்ளஸ் ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், டூலோட யூசர் இன்டர்ஃபேஸ். இங்கே ஃபைலில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சேவ், எக்ஸிட் எல்லாமே, எடிட் ஆப்ஷனில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இருக்குது. வியூவில் நம்ம பேசிக்காக சம் செட்டிங்ஸ், டூல்ஸில் போயிட்டு நம்ம எந்த ஃபைல் அனலைஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்லலாம். ஹெல்ப் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு சாம்பிள் ஃபைல் அனலைஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாம்பிள் ஃபைல் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் அனலைஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் கொடுத்துடலாம், ஏதாச்சும் பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெய்டு சாஃப்ட்வேர். ஸோ நம்ம வியூவர்ஸ்க்காக இவங்ககிட்ட கேட்டு 30 days ஃப்ரீ ட்ரையல் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்குரிய கூப்பன் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீயாக. ஸோ இல்லாட்டி அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரையல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் லோட் ஆகும். அதாவது இங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டினா நீங்கள் இந்த பேஜில் டவுன்லோட் பண்ணுவீங்கள, டவுன்லோட் பண்ணும்போதே எனக்கு வந்து ஒரு 30 days ட்ரையல் கொடுங்க அப்படின்றத நம்ம இங்கே ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்முக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டெலிஜென்கின்ஸ் இதெல்லாம் என்ன சொல்கிறது பிளாட்ஃபார்ம், விஷுவல் ஸ்டுடியோ இதெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ். அதுக்கப்புறம் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வேணும், அதுக்கப்புறம் எந்த ஓஎஸ்க்கு வேணும் அதையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட நேம், லாஸ்ட் நேம், மெசேஜ், இந்த இடத்துல கூப்பன் கோட் மென்ஷன் பண்ணுங்கள் தமிழ் ஆக்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு கெட் அ ட்ரையல் கீ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு ட்ரையல் கீ வரும். ஸோ அந்த ட்ரையல் கீயை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள் தான். அதே மாதிரி ட்ரையல் கீ வந்ததுக்கப்புறம் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா அதுக்கும் அவங்க அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு வெப் பேஜ் லோட் ஆகி அதுலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக வரும். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வரீங்க, அதில் எப்படி போகணும், எப்படி உங்கள் சீரியல் நம்பர் போடணும், எப்படி கீ வேல்யூ போட்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜென்ரலாக எனக்கு பக்பவுண்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் இந்த டூலை பற்றி நான் அந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோது சொல்லியிருக்கேன். இன்னுமே சில பேருக்கு இதை பற்றி புரியலை, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஓகே, ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க், கூப்பன் கோடு எல்லாமே இருக்குது ஃப்ரீ ட்ரையலுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆக்ஸ்க்கு வந்து நம்ம புது சைட், ஆல்ரெடி ஒரு சைட் இருந்துச்சு, இப்போ வேறு ஒரு சைட் இப்போ டெவலப் பண்ணியிருக்கோம், tamilhackstech.com அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு நம்ம தான் வரும். அண்ட் அதில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்போ தான் போஸ்ட் போட ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 2-1 week தான் ஆகுது இந்த சைட் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இண்டிவிஜுவலாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் போஸ்டர்ஸ் வர கொஞ்சம் டிலே ஆகும். அண்ட் பக்பவுண்டி, சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் நம்ம சேனலில் போடுற கோடிங் ரிலேட்டடான டுட்டோரியலுக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கும்.
அண்ட் நிறைய கண்டென்ட் வந்து யூடியூப்ல போட முடியல ப்ரைவசி செக்யூரிட்டி பாலிசினால. ஸோ அந்த கண்டென்ட்ஸையும் இதில் போட ட்ரை பண்ணுறோம். அண்ட் புதுசாக இன்னும் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதையும் இன்கேஸ் வீடியோவை போட முடியலை அப்படின்னா அந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதில் வந்து நியூஸ் போஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களோட புது போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வீடியோவை ரொம்ப நேரம் இழுக்க வேணாம், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் ஃபைனலாக நான் சொல்லியிருந்தேன், இந்த 1 மந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஓகே என்னடா டெய்லி வேலைக்கு போயிட்டு இப்படியே சம்பாரிச்சிட்டு இருக்கோம், கொஞ்சமாச்சும் லைஃப் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பைக் வாங்கியிருந்தேன், 200 சிசி பைக். கெஸ் பண்ணுங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். அண்ட் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு ஜாக்கெட் அந்த செட்டப் எல்லாமே வாங்கிட்டு தமிழ்நாட்டில் நிறைய இடத்துக்கு பைக் ரைடாக போயிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது இப்போ தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் என்னோட பிளாக் சேனலில் போகிறேன். பட் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றக்காக இங்கே சொல்கிறேன், யாராச்சும் பைக்கு நான் எங்கே போனேன் அதெல்லாம் கெஸ் பண்ணுறீங்கன்னா பார்ப்போம். அண்ட் அகெயின் இப்போ ஃப்ரீ ஆயாச்சு, வெப்சைட் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் சேனல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கண்டென்ட் போட போகிறோம், நிறைய கண்டென்ட் இருக்குது. பட் இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு என்ன கண்டென்ட் தேவை அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி கண்டென்ட் அதிக பேர் கேட்குறீங்களோ அதை அடுத்து ரெகுலராக அப்லோட் பண்ணுறோம். அண்ட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோதான் கைஸ். ஓகே, சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேங்களா. பை ஃப்ரெண்ட்ஸ்.